இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதாவது உலகத்தில் சில அரிய வகை நோய்கள் வந்து இன்னும் இனக்காணப்படலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சில அரிய வகை நோய்களுக்கான தீர்வு வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நோய் தான் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிஸ், அதாவது தசை வளக்கேடு அல்லது தசை சிதைவு நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய் வந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்து குழந்தைகளை முடக்கி போடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாதே தவிர இந்த நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மீட்டு மீண்டும் நடக்க வைக்க முடியும் அப்படின்றது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். எஸ், இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை முழு மனசோட செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. நியூரோ மஸ்குலர் டிசார்டர், இந்த ஒரு நோயை மயோபத்தி அப்படின்ற சொல்லாலும் குறிப்பிடுறாங்க. இந்த தசை சிதைவு நோய்கள்ல 50 மேற்பட்ட வகைகள் இருக்காம். இது முழுக்க முழுக்க மரபு சார்ந்த நோய் அப்படின்னும் சொல்லப்படுது. இதோட அறிகுறிகள் என்ன, இது குழந்தைய எந்த ஒரு வயதுல அதிகமா பாதிக்குது, இதற்கான தீர்வு என்ன, இதுல இருந்து முழுக்க முழுக்க நம்ம மீண்டு வர முடியுமா, இது உடல்ல இருக்க வேறு என்னென்ன பாகங்களை முற்றிலும் பாதிக்குது, இந்த மாதிரி மயோபத்தி சம்பந்தம் மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்தி வரும் திரு மயோபதி ராமசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இந்த மயோபதியால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் வந்து நடக்க முடியாத போதிலும் அவங்களை மறுபடியும் மீட்டெடுத்து அவங்க இன்னைக்கு காலை ஊன்றி எழுந்து நடக்க முடியுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய காப்பகம் தான். தசை சிதைவு நோய் சிகிச்சையாளர் திரு மயோபதி ராமசாமி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிஸ் மயோபதி, இந்த தசை சிதைவு நோய், தசை வளக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, இதை பத்தி நீங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது, விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மயோபதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுங்க. மயோபதி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இது வந்து மயோபதி அப்படிங்கிறது கேள்விப்படாத ஒரு பேர். இதை வந்து இன்றைக்கி வந்து கோவிட் அப்படின்னு சொல்கிறோம், இது முந்தைய இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை கோவிட் எல்லோரும் பாதிக்கும் போது நம்ம இதில் அவேர்னஸ் அதிகமாக வருது நமக்கு. மயோபதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஜெனட்டிக்காக தலைமுறை தலைமுறையாக, அதாவது மூணு தலைமுறைக்கு முன்னோக்கூட்டியாக இருக்கிறது இருந்தால் கூட இப்போ அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது டுச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸ்மைல் கஞ்சரண்டல் இருக்குது, எஸ்எம்ஏ டைப் 2, அப்புறமேட்டு பெக்கர் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி பல்வேறு விதமாக நம்ம அதை பிரிக்கலாம். இதில் வந்து அந்த குழந்தைங்க வந்து சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஒரு குழந்தைங்க பிறக்கும்போது ரொம்ப நல்லாவே இருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 3 மேலே, 4 5 ஸ்லிப் ஆகிற மாதிரி அப்பப்போ ஸ்லிப் ஆகிட்டே இருப்பாங்க. நல்லாவே இருப்பாங்க, நல்லாவே ஓடுவாங்க, நடப்பாங்க, ஆனால் கொஞ்சம் குதிங்கால் தூக்குன மாதிரியே அவங்க நடந்துகிட்ருப்பாங்க. அப்புறம் ஜென்ரலாகவே ஒருத்தர் கீழே அடிக்கடி கீழே விழுறாங்கன்னா சத்து கம்மிங்கிறது தான் நார்மல் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, பையன் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நாட்கள் ஆக ஆக உட்காந்து எழுந்திருக்கிறதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஒரு டவுட் அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகும். அப்போது ஜென்ரலாக வந்து நியூரோலஜிஸ்ட் ஆர்த்தோ டாக்டர்ஸை போய் ஜென்ரல் விசிட் போகும்போது அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. உட்காந்து எழுந்திருக்கிறதுல ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், உட்காந்து எழுந்திரிக்க முட்டியில் கை வைக்காமல் எழுந்திரிக்க முடியாது. இதில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. கஞ்சரண்டல் அப்படிங்கிறது வந்து பை பர்த்லேயே அந்த குழந்தைங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஐக்யூ நல்லாயிருக்கும், நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அரட்டடிப்பாங்க, அந்த ஏஜுக்கு மேலேவே பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேலண்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த பை பர்த், கஞ்சரண்டல், எஸ்எம்ஏ, எஸ்எம்ஏ டைப் 2, இதெல்லாம் பை பர்த்லேருந்து நடக்க முடியாமல் இருப்பாங்க. டுச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கிற குழந்தைங்க 3 மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நட கம்மியாகிறது. அதுக்கப்புறமேட்ட பெக்கர் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அது 12 தெரிய ஆரம்பிக்கும். லிம்கிடல் அப்படிங்கிறது 19 மேலே தெரிய ஆரம்பிக்கும். மோட்டார் நியூரான் டிசீஸ் அது 30-32 இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும்.
மைட்ரோ கேண்டல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இன்னைக்கு காணப்படுறது. 3000 ஒருத்தருக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்படுது. சார், தசை சிதைவு நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? அதாவது என்னென்னா, ஜென்ரலாக வந்து என்னோடய ஃபாதர் இதை ஆக்சுவலாக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது அப்போ வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்குனே ட்ரீட்மெண்ட் பண்ணல, டிசபிலிட்டியும் நடக்க வைக்க முடியல. அதை நடக்க வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அந்த போன்ஸ் அலைன்மெண்ட் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணி அப்போ உள்ள டெக்னிக்கில் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை ரெகுலர் பண்ண ஸோ என்னோடய ஃபாதர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நானும் அதில் இணைய ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு சர்டன் பீரியடில் வந்து உலகத்தில் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து விடுதலை. நான் அந்த ரூமில் இருந்து விடுதலை பண்ணணும், என்னை இந்த ஜெயிலிருந்து வெளியில் அனுப்புங்க. இந்த ரூமில் இருந்து ஒரு டிசபிலிட்டி குழந்தை, அந்த குழந்தை நம்மளால் நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தை என்னோடய ஃபாதர் பண்ணிட்டு இருந்தார். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினாலே தெரியாத அளவுக்கு, அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற விஷயமே அப்போது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் காலங்கள் ஆக ஆக மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அதுக்கான ரிசர்ச், அதுக்கப்புறம் டீமு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஃபிசியோதெரபிஸ்ட், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் டைமாக என்னோடய ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மொதல் ஒரு குழந்தைய நான் நடக்க வைக்க ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா ரொம்ப எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என் ஃபாதர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அது காலப்போக்கில் 6 அந்த பையன் நிற்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. பட் நிற்கக்கூடிய ஸ்டேஜ் வந்தாலும் எனக்கு அது அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ என்னோடய ஃபாதர்கிட்ட முதல்ல போய் கேட்டேன், இது என்ன பண்ணுறது அப்படின்னு. எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க சொல்கிறாரு. இல்லைப்பா, அது மட்டும் தெரியல. அப்போ சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ண நிற்க ஆரம்பித்தான். அப்போ நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாதர்ட்டுன்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்களும் நடக்க வச்சு நம்ம அந்த குழந்தைங்களை வெளியே அனுப்பும் போது அந்த பேரண்ட்டோட ஃபீல் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு 1000 கூட அதுக்கு ஈடாகாது. ஸோ ஏன்னா ஒரு குழந்தை வந்து நடந்து போய் அவன் வந்து நம்மளால் அந்த பையன் நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய ஹாப்பி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த உலகத்தை எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் நடக்காமல் இருக்கிறான்னா அந்த பையன் நிச்சயமாக நடக்க வைக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். சார், இப்போ 2 சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனேயே அவங்களுக்கு வந்து தசை சிதைவு நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? அண்ட் வந்து ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து இந்த நோய் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுமா? இன்றைக்கு வந்து நம்ம கருவில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதாவது மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறத பற்றின அவேர்னஸ் இன்னைக்கு இல்லை அப்படிங்கும் போது சடனாக வந்து இப்போ நானே என்னோடய குழந்தைங்களுக்கு மரபணு சோதனை நான் பண்ணல. ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிறதுனால அதில் நம்ம இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதுக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தனியாக இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி பாதிக்க ஒருத்தருக்கு வந்து அண்ணனுக்கு இருக்குது, தங்கச்சிக்கு இல்லை. மேக்ஸிமம் வந்து ஃபீமேலுக்கு அதிகமாக பாதிக்கிறது இல்லை, மேலுக்கு தான் அதிகமாக பாதிக்குது. அப்படி ஃபீமேலுக்கு இல்லைங்கிறப்போ அவங்களோட குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிற டைமிங்கில் நம்ம மரபணு சோதனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்ஸ்டியூட் இருக்காங்க, நம்மகிட்டே டீம் இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம பெருசாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அனஸ்டேட் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதர் காம்ப்ளிகேட் வரலாம், ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி குழந்தைங்க நடந்துகிட்ருக்கிறவங்க எப்போ நிற்கிதோ அதுலேருந்து 3 கார்டியாக் மயோபதி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி பாதிக்கப்படும் போது அவங்க நம்ம ஹெவி எக்ஸசைஸும் அதிகமாக கொடுக்க முடியாது. 3 தாண்டின குழந்தைங்களை நடக்க வைக்கிறதும் சிரமம் தான். 3 இருந்து அவங்க நடக்க வைக்கலாம், 3 தாண்டிட்டாங்கன்னா கஷ்டம். ஓகே சார். ஸோ இந்த தசை சிதைவு நோய்கள் வந்து பல நூற்றாண்டுகளாகவே இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது குறித்த விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் கொஞ்ச நாளாக தான் வந்து ஏற்பட்டு இருக்கு. முதலாக இதை பற்றி வந்து 19 தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1860 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு பல குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க அப்படின்ற செய்தி மருத்துவ நாளேடுகளில் பதிவாக இருந்தது. இதை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நரம்பியல் நிபுணர் குயிலாவுமே டக்சென்னி கவனிச்சிருந்தார். அதுக்கு அடுத்த 10 இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 13 குழந்தைகளை வச்சு பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருந்தாரு. இந்த தசை சிதைவு நோய் வரலாம். அதே மாதிரி நல்லா இருக்க குழந்தை திடீர்னு முடங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதாவது தசை சிதைவுல வந்து சொல்லிகிட்டே போகலாம். கஞ்சர் ரெண்டில் எஸ்எம்ஏ, எஸ்எம்ஏ டைப் 2, டுச்சின், பெக்கர், மைட்ரோகேனல், ஸோ பாலியோமயோசிட்டிஸ், ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது ஜெனட்டிக் டிசார்டர்ஸில். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயசில் தாக்கும். ஒரு பூ இருக்குது, ஒரு பூவை வந்து நீங்கள் வந்து ஒரு செடியில் இருக்குது, அந்த செடியை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, 1 அப்புறம் அதில் பூ பூக்குது, எல்லோ கலரில் பூ வருது. அது இன்றைக்கி தான் பூ வந்துச்சா? அதோடய ஜீனே அதுதான்.
ஸோ ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து லிம்கிடல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஸோ செர்பரல் பாலிசிங்கிறது ஆக்சிஜன் குறைபாடுனால வர்றது, தனி குடோ வத்தி போகிறதுனால, மாதம் கம்மியாக பிறக்கிறதுனால, அதுக்கும் நம்ம கிட்டத்தட்ட 240 பேஷண்ட்ஸ்க்கு மேலே நான் டெய்லி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து நல்லா இருக்கிற பையன் லேட்டாக வந்து நட நிற்குது அப்படின்னா அதுக்கான மேஜரான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜெனட்டிக் தான். அது வந்து நல்லா இருக்கிற குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் ஸ்டாப் ஆகி ஒரு 12 வயசு அந்த மாதிரி வாக்கிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை வந்து திரும்ப நடக்க வைக்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலேருந்து வராங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறவங்க போது ஹாப்பியான விஷயம். இதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைடு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார். அண்ட் அதேமாதிரி இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபீஸ்க்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து தெரியுன்றதை பற்றி சொல்லுங்கள். அது தெரிஞ்ச உடனே என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்லாம் இருக்குது, உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து இந்த பரிசோதனை முறைக்கு அப்புறம் என்ன மருத்துவ உதவி தேவைப்படும், இதில் டீம் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இந்த குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் மெடிசன்ஸ் இல்லை, அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து நிறைய மாடர்ன் மெடிசன் சொல்கிறோம். மாடர்ன் மெடிசன் என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதாவது ஒரு நோய்க்கு மருந்து இல்லை, அந்த நோய் என்னென்ன பண்ணுதோ அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தால் கூட அதுக்கு மெடிசன்ஸ் இன்றைக்கு உலகளாவியில் அங்கேயும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா மசில் லாஸஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரலாகவே நானும் இப்போ அலோபதி ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணோம், அப்புறம் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது ஏன் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் வந்து ஃபிட்ஸுக்கு நம்மளால் ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாங்க, அப்புறம் நியூரோலஜிஸ்ட் வந்தாங்க, ஆர்த்தோ வந்தாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் வந்து ட்ரெடிஷ்னலாக மட்டுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மருத்துவ உலகங்களில் வந்து எல்லாருமே மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஃபிட்ஸ் வருதுன்னா அதுக்கு நியூரோலஜிஸ்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நான் அப்போது உட்காந்து என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெச் கொடுக்குற வேலையை நான் பண்ண முடியாது. என் குழந்தைங்க ஃபிட்ஸுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும், அப்போது நியூரோலஜிஸ்டோட சப்போர்ட் தேவை. ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்குறோம், ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணோம், அதுவே இன்னும் சயின்டிஃபிக்காக பண்ண ஃபிசியோதெரபிஸ்ட்டு தேவை. ஸோ அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு இப்போ வந்து ஒரு 40 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க நம்மக்கிட்டேயே, அது போக டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஒரு டீம் ஒர்க். அந்த குழந்தைங்களுக்கு டிஃபார்மிட்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபியை பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அடாக்டிவ் டைட்னஸ் அதிகமாக இருக்கும், சிபி சைல்டுக்கு, அவங்களுக்கு சிசர் லெக் இருக்கும். சிசர் லெக்கை நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அந்த குழந்தைய வந்து அவ்வளோ சிரமத்தை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கும் போது நமக்கு 2-3 மந்த் எக்ஸ்டெண்டான டேட் ஆகும். அப்போ அந்த டேட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக அடாக்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஆர்த்தோ டாக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க அடாக்டர் ரிலீஸ் பண்ணும் போது அந்த ரிலீஸ் பண்ண அடாக்டரை நாங்கள் யூட்டிலைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு திரும்ப 6 மந்த் 1 இயர் போகக்கூடிய நடக்கிறதுக்கு டேட்டா கூடியவங்களுக்கு 3 மந்த்னு நடக்க வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் மிங்கிள் ஆகும்போது தான் வாக் பண்ண வைக்க முடியுது. ஸோ நான் மட்டும் பண்ணுறேங்கிறது இல்லை, நாங்கள் எல்லாம் செய்கிறதுனால பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ பேர் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து செயல்படுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதோடைய அறிகுறிகள், பரிசோதனை முறைகள் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு வந்து சிபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை வந்து பேசிக்காக வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து 190 இருக்கணும், அதுக்கு மேலே 10,000, 20,000, 30,000 கூட போகலாம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வந்த குழந்தைங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும். இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஒன்று இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு கேட்டகரி காமிக்கும். இவங்களை பொறுத்தவரை இதை வச்சு நம்ம வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் என்ன வெரைட்டி நம்ம பார்க்கணும், அந்த குழந்தைங்க வந்து எந்த விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஜெனட்டிக் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம முந்தைய பயாப்சி பண்ணாங்க, இப்போ பிளட் டெஸ்ட்லேயே பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டை இன்றைக்கி நிறைய அலர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்ட்டு பரிசோதனைலாம் ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்காக நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சார், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீண்டும் எழுந்து நம்ம நடக்க வைக்கிறோம், அவங்களுக்கு காலம் முழுக்க தொடர் சிகிச்சை தேவைப்பட்டுட்டே இருக்குமா? நிச்சயமாக தேவை. நம்ம வாழ்க்கை அயனிங் தான். ஒரு சிலருக்கு நம்ம அயனிங் தேவையில்லாமல் இருக்கலாம். ஹேர் நம்ம சீவுறோம், திரும்ப களையுது, குளிக்கிறோம், காலைல குளிக்கணும், காலைல சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டேன், ஈவினிங் சாப்பிட்டேன், நாளைக்கு சாப்பிடணும், இதெல்லாம் வந்து லாஸிங். நான் இன்றைக்கி சாப்பிட்ற எனர்ஜி எனக்கு லாஸ் ஆகும். நமக்கு வந்து மசில் டிஸார்டர்ஸ் அதே மாதிரி தான், எவ்ரிடே அதோட போராட்டத்தை நிப்பாட்டவே இல்லை. ஸோ அது டெய்லியை லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஜாயிண்ட் டைட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா கன்ட்ராக்சர்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் டைட்டாக இருக்குது. ஒரு கடல் தண்ணி பக்கத்தில் நல்ல ஒரு இரும்பை கொண்டு வந்து போடுறீங்க, இரும்பு நல்ல வலிமையானதாக இருக்கலாம், அந்த இரும்பு என்ன ஆகும்? துரு பிடிச்சிடும். அதே மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது அந்த ஜாயிண்ட் எல்லாமே
டைட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம எவ்ரிடே ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபீட்டோட போஸ்டர், நீங்கள் நடக்கலாம், ஜம்ப் பண்ணலாம், குதிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஃபீட்டு தான் அதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. அந்த ஃபீட்டவே அதோட பொசிஷன் அது மாறிடும். அந்த ஃபீட்டோட பொசிஷன் மாறும்போது நீங்கள் எப்படி நடப்பீங்க? டெய்லி எல்லா டாக்டர்ஸுமே மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோ பண்ணுங்கள், ஹைட்ரோதெரப்பி பண்ணுங்கள், ப்ளே தெரப்பி பண்ணுங்கள், ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதனால் பண்ண சொல்கிறாங்க? மருந்துமே மருந்தே இல்லை ஒரு டிசீஸ்க்கு, ஏன் இந்த ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறாங்க? ஒரு ஜாயிண்ட் வந்து டைட் ஆகும்போது அவன் நடைய இழக்க ஆரம்பிக்கிறான். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்க டெய்லி அதுக்கான டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட அடுத்தடுத்த ஸ்டேஜை மெயின் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட்டை வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட நீங்கள் லைட்டாக டச் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு. அது கண்டிப்பாக அவங்க லைஃப்லாம் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். மெடிசன் வர வரைக்கும், ஒரு மெடிசன்ஸ் வந்துச்சுன்னா கூட அவங்களோட ஜாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணி நடக்க வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அவங்க நடந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மசில் லாஸ் ஆகாமல் பேலன்ஸ் பண்ணுறது தான் மெடிசன் ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மெடிசன்ஸ்னு வரும்போது இந்த குழந்தைங்க நடந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைங்க நட நிற்காத அளவுக்கு அவங்க நடக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் சார், அதே மாதிரி வந்து இந்த செரிப்ரல் பால்சி அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபீஸ் ரெண்டுமே வந்து குழந்தைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு பற்றி சொல்லுங்கள். சிகிச்சை முறைகளில் என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்குது? இதில் வந்து என்னென்னா, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படிங்கிறது வந்து லாஸஸ் கேசஸ், அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு, இப்போ நம்ம பக்கவாதத்துக்கு தனியாக பண்ணுறோம், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு தனியாக பண்ணுறோம், சிபி சைல்டுக்கு தனியாக பண்ணுறோம், மசில் டிஸார்டருக்கு தனியாக பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கு தனித்தனி சென்டர்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சிபி சைல்டு அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பை பர்த்தில் என்ன எஃபெக்டட் இருக்கும். இதில் வந்து சிபி வித் எம்ஆர் நம்ம எடுக்கிறது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து ஒரு குழந்தை நடக்க முடியல, அந்த குழந்தைய நடக்க வைக்கிறதுக்கான கெய்ட் என்னோடய வேலை கெய்ட். ஸோ தெரப்பிஸ்ட் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஆர்த்தோ இருப்பாங்க, நியூரோ இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அது ஃபிசியோ அட்டன் பண்ண மாட்டாங்க, ஆர்த்தோ அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மெடிசன்ஸ் கன்யூ பண்ணி ஃபிட்ஸை கம்மி பண்ணுறோம். ஃபிட்ஸை கம்மி பண்ணி முடிச்சோன்னே ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணி நீழ்ச்சி ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம், அதாவது அதிக நேரமான ஸ்ட்ரெச் கொடுக்குறது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்தால் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், அப்படி இல்லைனா சர்ஜரி பண்ணுறோம். அது நம்ம ஹாஸ்பிட்டலே பண்ணுறோம். அப்புறமேட்டு அதிக நேரம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குறோம். ஒரு சிபி சைல்டு வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு சிபி சைல்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு குழந்தை வந்து எம்ஆர்னு சொல்கிறது தன்னை யாரும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது. குழந்தை படுத்துருக்கோம், சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம், அங்கேயே எல்லா யூரின் மோஷன்லாம் அங்கேயே போயிடுவாங்க. அவங்கள நம்ம எடுக்கிறதில்ல, நம்ம எடுக்கக்கூடியது சிபி. அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும், அப்பா யாரும் தெரியும், அம்மா யாரும் தெரியும், ஆனால் கை டைட்டாக இருக்கும், கால் டைட்டாக இருக்கும். ஸோ அப்போது அந்த குழந்தைங்களோட ஸ்டிஃப்னஸ் மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போ அந்த பையன்ட்ட நடக்கணும்னு ஆசை இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். எம்ஆர் குழந்தைங்கிட்ட நீ நட அப்படின்னா அந்த குழந்தை என்னென்ன தெரியாது, அப்பா யாருன்னு கேட்டால் அப்பா தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்க டெவலப்மெண்ட் இருக்கும், சிரமமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டிஃப்னஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி, ஸோ கோச்சிங் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஸோ ஜனகணமான கதி ஓகே, அதை கண்டினியூ படிக்கச்சோன்னா ரெண்டு பேரும் விட்டால் ஃபுல்லாக படிச்சுடுவாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்ல, ஏன்னா அது மெமரி. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அப்போது ஒரு விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண நம்ம பிரெயினில் வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, செல்ஃபோனில் பேட்டர்ன் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க, கண்ணை மூடி உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியும், ஏன்னா உங்கள் ஃபிங்கருக்கு அந்த ரைட்டிங் வந்துடும். ஸோ அதே மாதிரி சிபி சைல்டை பொறுத்த வரைக்கும் பை பர்த்தில் இருந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது ஸ்கூல், நான் நடத்துகிறது ட்ரீட்மெண்ட் சொல்கிறதோட அது ஸ்கூல். காலையில் அந்த பையனுக்கு ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணுறோம், ஈவினிங் ஃபிசியோ பண்ணுறோம், அப்புறம் ஃபிட்ஸ் வராமல் இருக்க மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அவனுக்கு நிற்கிறதுனா என்னங்கிறத ஸ்கூல் மாதிரி கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நீ நிற்கிறதுனா இப்படி தான் நிற்கணும், நீ இப்படி தான் நிற்கணும். ஏன்னா ஒரு குழந்தை அடி நடக்க முடியல அப்படின்னாலே பேரண்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தை நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ ஒவ்வொரு கேட்டகரியாக ஃபஸ்ட்டு நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நிற்க வைக்கிறது, அப்புறம் அது விஷன்ஸுக்குன்னு ஒரு பவர் உண்டு. ஸோ ஒரு கொத்தனார் வந்து அந்த மேடத்தை மேலேருந்து நிற்க சொன்னீங்க நின்றுவார், இன்னும் நிற்க சொன்னீங்கன்னா நான் எதெல்லாம் கொடுத்துறேங்க நீ விட்டுருங்கன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த விஷன்ஸ்க்கு எனக்கு அந்த பவர் கிடையாது. அந்த குழந்தைங்கள ஒரு தூக்கி நிற்க வச்சோடனே அந்த குழந்தை பயப்படுவாங்க. ஸோ அந்த உயரம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த குழந்தை இண்டிவிஜுவலாக நிற்க வைக்க ப்ராக்டிஸ் கொடுத்து, அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களை ஃபஸ்ட் நிற்கும் போது தோல் பக்கத்தில் வச்சு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ட்ரைனர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு கையை வந்து கை விடுறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. ஸோ பக்கத்தில் இருந்து ஒரு நாள் நிற்க முடியும்னு சொல்லி டிஸ்டன்ஸ் நாங்களே தள்ளி தள்ளி வந்து அப்புறம் இண்டிவிஜுவலாக நிற்க வச்சு அப்புறம் அந்த குழந்தைங்கள திரும்ப நடக்க வைக்கிறோம்.
அண்ட் சார், மயோபதி குறித்து நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மயோபதி பற்றின ஒரு விழிப்புணர்வு இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்னும் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன? அதாவது என்னென்னா, இந்த குழந்தைங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராமத்தில் பண்ணிகிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் நெப்போலியன் சார் வந்து அவங்க சன்னுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வரும்போது தான் இது உலகத்தில் எல்லாருக்குமே இது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்புறம் அவங்களும் சாரெல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் நிறையா கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க நடந்துகிட்ருக்கணும், அந்த ஆக்டிவாக அவங்களோட விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், ஃபிசியோதெரப்பி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். அது போக வந்து என்னென்னா, ரெகுலராக கார்டியாலஜி ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் கார்டியாக் மயோபதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து அந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து டவுன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ரெகுலர் ஆக்டிவ் மூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்படி ஏதாவது நம்ம என்ஜிஓஸ்லாம் நம்ம நிறையா பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்கே கிட்டத்தட்ட 10 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ஜிஓ ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் 250 குழந்தைங்க கவர்மெண்ட் அண்டரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்டே 250 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அட்வைஸ் நம்ம ரெகுலராக வாங்கி அதை பின்பற்றுறது நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். ஸோ ஓவராக ஸ்ட்ரெச் கொடுத்துட்டாங்களும் போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு தெரப்பிஸ்ட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி அந்த குழந்தைங்களை ரெகுலராக ஆக்டிவ் கொடுத்து அந்த குழந்தைங்களை அடுத்த ஸ்டேஜ் நம்ம டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். சிபி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நட இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அவங்களால திரும்ப நடந்து அந்த இயல்பான வாழ்க்கைக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு வைக்க முடியும். இந்த குழந்தைங்களுக்கு லைஃபே அவங்க நடந்தால் மட்டும்தான். நம்ம அதுக்காக நம்ம ஒரு 6 மந்த் to 8 மந்த் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணோன்னா அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட் இல்லாமல் அவங்க லைஃப் அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக சார், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபீஸ் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. குழந்தைகள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும், அதுக்கான சிகிச்சை முறைகள், கண்டிப்பாக பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே இதை பற்றி என்ன அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு எங்க கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட். வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில தசை சிதைவு நோய் குறித்த பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவா விடை கொடுத்திருந்தாரு தசை சிதைவு நோய் சிகிச்சையாளர் திரு மயோபதி ராமசாமி அவர்கள். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஆர்த்தி. இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.